Hi friends, welcome to Sparkers channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியாகவும் இருக்கட்டும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செப்டம்பர் லாஸ்ட் வீக் எக்ஸாம் நடத்துனாங்கனே சொல்லலாம். ஆன்லைன் மோடில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப்லைன் டெஸ்ட் மாதிரி தான் நடத்துனாங்க. புக்கை பார்த்து எழுதலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் செய்தி அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் மோடில் எக்ஸாம் வச்சாங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், நிறைய டீம்டு காலேஜஸாக இருக்கட்டும், லோயலா அந்த போல் நிறைய காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ரிசல்ட்டுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிப்பாங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தம் 93% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. இதில் சில பேர் வந்து 7% பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க, சில பேர் வந்து அவங்களால எக்ஸாம் எழுத முடியல, நடுவில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் மோடில் எக்ஸாம் வச்சதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வில்லேஜ் ஏரியாஸில் இருக்காங்க, நிறைய பேரால் சிட்டியில் இருக்க முடியாததுனால வில்லேஜ் ஏரியாஸில் இருக்கிறவங்களாம் எக்ஸாம் நெட்ஒர்க் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து திருப்பியும் எக்ஸாம் வைக்கணுன்ற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்ல முடிவு தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சுட்டு உடனே நாங்கள் ரிசல்ட் வந்து இவங்க கூட சேர்த்து அனௌன்ஸ் பண்ணுறோன்ற மாதிரி. ஏன்னா இப்போ ஏற்கனவே செப்டம்பர் லாஸ்ட் வீக் எழுதுனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 90% எவால்யூஷன் முடிஞ்சு போச்சு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மெட்ராஸ் சிட்டி யூனிவர்சிட்டியை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எவால்யூஷன் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து 90% முடிஞ்சிடுச்சு, இன்னும் லாஸ்ட் ப்ராசஸில் தான் நிற்குது, அது முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும். அதுக்கப்புறம் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 50% வந்து போன செமஸ்டரில் என்ன மார்க் எடுத்திருக்காங்களோ அதுக்கப்புறம் வந்து 20% பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்னல் மார்க்ஸ் இப்போ எழுதின ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கட்டும், ஆஃப்லைன் எக்ஸாமாக இருக்கட்டும், கடைசியாக செம் எக்ஸாம் அதில் வந்து வெறும் 30% தான் எடுக்கிறாங்க. டோட்டலாக 100% அதுதான் அவங்க இது வாட்டி சிம் மார்க்காக இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா போன செம்மில் எழுதின 50% அவங்க எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன செம்மில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லலாம். இந்த வாட்டி கொஞ்சம் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களுக்கு நல்ல கிரேட்ஸ் வரும்னே சொல்லலாம். இதுதான் இந்த வாட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லோயலா காலேஜாக இருக்கட்டும், குருநானக்காக இருக்கட்டும், எம்சிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்களே சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் மோட்லேயும் தான் இருந்தது இந்த மூணு காலேஜஸும். அவங்க பார்த்தீங்கன்னா அட்டானமஸ்ன்றதுனா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எவால்யூஷன் 90% முடிஞ்சிருச்சு, இன்னும் 10% தான் ப்ராசஸில் இருக்குது, நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா எல்லாரோட ரிசல்ட்ஸும் நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக வரும்னே சொல்லலாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்டேட்ஸை வந்து உடனே கொடுக்குறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துருக்குனே சொல்லலாம். இது வந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ரெண்டு யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் சொல்லலாம். இது இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபைனல் இயரோட ரிசல்ட் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்கிறது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க.